வணக்கம்ண்ணா, இங்கே எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்களா? என்ன விஷயம்? சின்னம்மா மீண்டும் வந்து அந்த அறிக்கையை வாபஸ் வாங்கிட்டு மீண்டும் மக்கள் பணியாற்ற, அம்மா கண்ட கனவை நிறைவேற்ற, தமிழகத்தில் மீண்டும் அம்மா ஆட்சி மலர செய்ய, கழகத்தை இராணுவ கட்டுப்பாடோட வழிநடத்த திருப்பியும் வந்து அரசியல் வரணும்னு உட்காந்துருக்கேன். சொல்லுங்க. சின்னம்மா வந்து அரசியலே வேண்டாம் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, விலகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை எங்களால் ஜீரணிக்கவே முடியல. அவங்க வந்து பழையபடி வரணும், எல்லாரையும் ஆதரிக்கணும், எங்களை வாழ வைக்கணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அவங்க ஒருத்தரால் தான் அது முடியும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் விலகிறேன்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா எல்லாமே அவங்க தான். அவங்க பழையபடி வரணுங்கிற அந்த உணர்வோடு நாங்கள் நாலு நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. எங்கள் சின்னம்மா எங்களுக்காக கண்டிப்பாக வருவாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு ஏதாவது காரணம் அது சின்னம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க மனசில் உள்ளது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபீலிங் என்னென்னா, பெண்களை நாங்கள்லாம் என்ன ஃபீலிங்னா, அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருந்தால் அதை அவங்க செஞ்சுருப்பாங்க, விலகிறேன்னு எழுதியிருப்பாங்க. அந்த கையெழுத்தை போடும் போது அந்த மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும், அந்த வலியை நினச்சி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து, மா நாங்கள் உங்களுக்கு இருக்கோம்மா, நீங்கள் எதுக்கு வருத்தப்படாதீங்கம்மா, நீங்கள் வாங்க, உங்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் உங்களுக்காக காத்திருக்காங்கம்மா. 7 கோடி பேர் இருக்குது, இதில் பாதிக்கு பாதி பெண்கள்மா. நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு நாங்கள் 3 பேர் இங்கே உட்காந்துருக்கோம்னா, நாங்கள் இது மூணுங்கிறது கிடையாது, நாங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன். அதனால் நீங்கள் வாங்கம்மா, நாங்கள் இருக்கோம்மா உங்களுக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக உட்காந்துருக்கோம். எங்கள் சின்னம்மா கண்டிப்பாக வருவாங்க. இந்த தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே ஆளுன்னா அது எங்கள் சின்னம்மாவால் மட்டும்தான் முடியும். அவங்க கண்டிப்பாக வருவாங்க, கண்டிப்பாக மீண்டு வருவாங்க, கண்டிப்பாக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் வழிநடத்திய அஇஅதிமுக கழகத்தை எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் வழியில் எஃகு கோட்டையாக அவர் அம்மாவின் தடங்களில் 33 ஆண்டுகள் பயணித்தவர் தியாகத்திலே சின்னம்மா அவர்கள். அவர்கள் தான் அஇஅதிமுகவை வழிநடத்த வேண்டும். அவர் எடுத்த முடிவு விரைவில் தமிழக மக்களுக்கும் ஒரு எழுச்சிமிக்கு முடிவாக விரைவில் மறுபரிசீலனை செய்வார். அதற்காக தொண்டர்கள் அனைவரும் இன்னைக்கு தியாகத்திலே சின்னம்மா வீட்டில் இன்னும் 4வது நாளாக காத்திருக்கோம். விரைவில் நல்ல முடிவு வரும். தியாகத்திலே சின்னம்மா அவர்களால் மட்டுமே அஇஅதிமுக வழிநடத்த முடியும். தியாகத்தலைவி சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, நாணய முதல்வர் சின்னம்மா, மக்களின் முதல்வர் சின்னம்மா, வாழும் வேலு நாச்சியார் சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, தியாகத்தாய் சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, ராஜமாதா சின்னம்மா, வீர வேலு நாச்சியார் சின்னம்மா, வீர வேலு நாச்சியார் சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, வாழும் வேலு நாச்சியார் சின்னம்மா, வாழும் ஜான்சி ராணி சின்னம்மா, ராஜமாதா சின்னம்மா, அம்மாவின் அரசியல் வாரிசு சின்னம்மா, அம்மாவின் மறுஉருவம் சின்னம்மா, அம்மாவின் மறுஉருவம் சின்னம்மா, அம்மாவின் அரசியல் வாரிசு சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, தியாகத்தாய் சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, தியாகத்தாய் சின்னம்மா, நாணய முதல்வர் சின்னம்மா, மக்களின் முதல்வர் சின்னம்மா, மக்களின் முதல்வர் சின்னம்மா, நாணய முதல்வர் சின்னம்மா, மக்களின் முதல்வர் சின்னம்மா, மாண்புமிகு சின்னம்மா, மாண்புமிகு சின்னம்மா, மாண்புமிகு சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா, தியாகத்தலைவி சின்னம்மா.